எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கமகமக்கும் காடை கிரேவி. காடை சாப்பிடாதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் ஒரு ரம்பலை ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு திக்கான கிரேவி கிடைக்கும். அடுத்து இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அடுத்து இது கூட 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி லைட் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துடுச்சு. அடுத்து இது கூட நான் சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் தக்காளியையும் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு திக்கான கிரேவி கிடைக்கும். நெக்ஸ்ட் இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் காரத்துக்காக 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட நான் 3 காடையை கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது காடை எல்லாமே மசாலாவோட நல்ல கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா காடையே தண்ணி விடும். ஸோ அதுலேயே வந்து அது 1/4 பங்கு குக் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. அடுத்து இது கூட 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, இது மூணையும் மிக்சியில் அரைச்சி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீரகம், மிளகு, சோம்பு இது மூணையும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிக்கிடணும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணும்போது நமக்கு காடை கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆட் பண்ண மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் கறி குக்காகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காடை குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சீக்கிரமே குக் ஆயிரும். இப்போது இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த காடையை மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன தேங்காயில் 1/4 மூடி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவோட கோகோனட் மில்க் சேரும்போது நமக்கு கிரேவி ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்போது மூடி போட்டு 5 மினிட்ஸ் தீயை சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லான காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த காடை கிரேவி ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.